தேசிய தலைவருமான மாப்போசி அவர்களுடைய பெயரில் அமைந்த இந்த விருதினை பெறுவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். அது என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த செந்தில் மாப்போசி அவர்களுக்கும், அவர் செந்தில் மாப்போசி, மாப்போசி அவர்களுடைய பெண் வயிற்று பேர், அதே போல மாதவி பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி அவர்களை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் டச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அது சந்தித்த மிகப்பெரிய கொந்தளிப்பான காலகட்டம் அப்படிங்கிறது 52கள். 1952 அக்டோபர் 19 டிசம்பர் 15 வரை 58 பொட்டி ஸ்ரீராமலு என்கிற ஒரு தலை சிறந்த காந்தியவாதி, அப்பழுக்கற்ற காந்தியவாதி, அவர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கென்று தனி ஆந்திரம் வேண்டும் என்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார். 58 முடிந்த நிலையில், உண்ணாவிரதம் இருந்த நிலையில் அவர் மரணமுற்றார். அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான காலகட்டம் உருவாயிற்று. நேருவால என்ன செய்ய முடியும் அப்படின்னு தெரியல. கடைசியில் அவங்க வந்து ஆந்திராவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கு ஃபஸ்ட்டு ஆந்திரா ஸ்டேட்னுடைய முதல் தற்காலிக தலைநகராக கர்னூல் இருந்தது, ஹைதராபாத் கிடையாது, கர்னூல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திரத்தினுடைய தலைநகராக சென்னை வர வேண்டும் என்று அங்கு ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பமாகிறது. மெட்ராஸ் மனதே என்கிற பெயரில், மெட்ராஸ் எங்களுக்கே என்கிற பெயரில் தெலுங்கு பேசுகிறவர்கள், ஆந்திராவில் இருக்கிறவர்கள், அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை தொடர்கிறார்கள். அப்போது அதற்கு ஆன்டிடோட் மாதிரி அதை எதிர்த்து இங்கே சென்னையை தக்க வைக்க போராடியவர் மாப்போசி ஐயா அவர்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று அவர் வந்து வீர முழக்கமிட்டு ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் யார்னா ராஜாஜி அவர்கள். ராஜாஜியுடைய முழு ஆசீர்வாதம், அவருடைய முழு ஆதரவு மாப்போசி அவர்களுக்கு இருந்தது. அப்போ ஃப்ளோர்ல வச்சு ராஜாஜி ரொம்ப சட்டலா ஒன்று சொன்னார். அது இன்றைக்கு அவை குறிப்பில் இருக்கிற ஒரு விஷயம். அவர் சொன்ன ஆந்திர தலைவர்களை பார்த்து அவருக்கே உண்டான பாணியில் ராஜாஜி அவர்கள் சொன்னார், நீங்க தூணை கட்டிண்டு பிரசாதம் கேட்டால் கொடுக்க முடியாது, தூணை விட்டுருங்க பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னார். அந்த தூண் அப்படிங்கிறது சென்னை. இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற தூணை கட்டிட்டு நீ வேணும் வேணும்னு கேட்டால் உனக்கு இப்போதைக்கு கிடைக்காது, நீ மெட்ராஸை விட்டு உனக்கு தனி ஆந்திரம் கிடைக்கும். கடைசியில் அவர்கள் விட்டார்கள் வேற வழியில். அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் உருவாயிற்று. இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை சாதித்த ஒரு மாபெரும் தலைவர் மாப்போசி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான இடங்களுக்கு ஆந்திராவினர், ஆந்திரா அந்த தெலுங்கு இன மக்கள், தெலுங்கு இன தலைவர்கள் ரொம்ப உரிமை கொண்டாடுகிறார்கள். அப்போ அது திருத்தடியை தக்க வைப்பதற்காக இவர் போராடுகிறார். வடக்கல்லை போராட்டம் என்று பெயர். அதோடு மட்டுமல்ல, திருப்பதிக்கு அவர் சென்று கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய குளக்கரையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார். அந்த போராட்டத்துக்கு அவர் கொடுத்த அந்த கருத்தாக்கம், அந்த தலைப்பு என்ன தெரியுமா? திருப்பதி மீது படையெடுப்பு. மாப்போசி அவர்கள் சொன்னார், திருப்பதி மீது படையெடுப்பு அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார். புத்தூர்ல அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது, மாப்போசி அவர்களை கொல்ல முயற்சி நடக்கிறது, அதிலிருந்து அவர் தப்பிக்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து சட்டவிரோதமாக சட்டத்தை மீறி மறியலில் ஈடுபட்டார் என்கிற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டு 6 சிறையில் இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சவுத்தில், இந்த சவுத்தில் வந்து செங்கோட்டையை தமிழ்நாட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டநாத கரையாளர் அவர் போராடுகிறார். அவர் வந்து 1954 காங்கிரஸ் உண்டிய மாநில தலைவராக இருந்தவர். அவருக்கு அதை மோட்டிவேட் பண்ணி ஆதர்சமாக விளங்கியவர் மாப்போசி ஐயா அவர்கள். இன்னொரு பக்கம் குமரி, அந்த குமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட சேரணும் சொல்லி மார்ஷல் நேசமணி அவர்கள், அவர் அன்னைக்கு வந்து என்னன்னா திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கார். அவர் போராட்டம் நடத்துகிறார். அவருக்கு ஆதரவாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, தினமலருடைய ஸ்தாபகர் ராமசுப்பையர், இவர்களெல்லாம் போராடுகிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் மாப்போசி ஐயா அவர்கள். ஸோ இந்த மாப்போசி ஐயா அவர்களால் தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோமே இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தை உருவாக்கியது மாப்போசி ஐயா அவர். இல்லைன்னா இன்னைக்கு பார்க்குற இந்த மேப்பு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த தலைநகரை காக்கும் போராட்டத்திலும் சரி, தமிழக எல்லையை மீட்கும் போராட்டத்திலும் சரி,
ஈடுபட்டவர்கள் சிறை சென்றவர்கள் அடி வாங்கியவர்கள் எல்லாருமே தேசியவாதிகள் தான். இன்னைக்கு தமிழை சொல்லிட்டு ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த தலைவர்களில் ஒரு தலைவர்கள் பெயர் கூட சிறைப்பட்டவர்கள் கிடையாது. அப்போது அவர்கள் எங்கே போயிருந்தார்கள் என்று தெரியாது. இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடியவர்களுடைய கட்சி 1949 உருவாகிவிட்டது. இந்த போராட்டம் 53-54 நடந்துட்டு இருக்கு. கட்சி உருவாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்ன காரணத்துக்காக இந்த தலைநகரை காக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை, தமிழக எல்லை மீட்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை? ஆனால் கடைசியில் அவங்க ஆட்சி வந்தப்போ இந்த மொத்த வரைபடத்துக்கும் தமிழ்நாடு என்கிற பெயரை சுட்டிக்கொண்டு எல்லாமே நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஸோ அன்னைக்கிலேருந்து லேபிள் ஓட்டுறது ஆரம்பமாச்சு. செய்தது முழுக்க தேசியவாதிகள், தேசிய தலைவர்கள் பெயரை சூட்டிவிட்டு பெயரை வாங்கினார்கள். இதுதான் நடந்தது. அதே போல ஒரே ஒரு விஷயம், இங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் பற்றி நிறைய பேச்சு அடிபடுகிறது. தமிழ் தேசியத்தின் முன்னோடியே வந்து ஐயா மாப்போசி ஐயா அவர்கள் தான். ஆனால் மாப்போசி ஐயா அவர்கள் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கும் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கும் ரொம்ப சட்டலா வித்தியாசம் உண்டு. மாப்போசி ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பல இடங்கள் அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்னா, ஒரு சில இடங்களில் அது உபதேசியம் என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல துணை தேசியம் என்று சொல்லுகிறார். அதாவது தமிழ் தேசியம்ங்கிறது அவர் சப் நேஷனலிசம் அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறார். ஒரு புரிதலுக்காக சொன்னோம்னா, இந்திய தேசியம் என்பது மிகப்பெரிய ஆலமரம் என்று சொன்னால் அதனுடைய விழுதுகளாக தமிழ் தேசியத்தை அவர் பார்த்தார். அதனால இந்த தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்துக்கு முரணானதாகவோ எதிரானதாகவோ மாறுபட்டதாகவோ தனியானதாகவோ அவர் பார்க்கவில்லை. இந்திய தேசியமும் தமிழ் தேசியம் ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கணும். அந்தந்த பிராந்தியத்துக்கு உண்டான தேசியம் வளர்வதை இந்திய தேசியம் அனுமதிக்கணும், போட்டு அமுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய தேசியத்தின் வளர்ச்சி இந்திய தேசியத்துக்கு செழுமை செய்யணும். இந்த ரெண்டையும் மாறி மாறி செய்யக்கூடியதாக இருக்கணும். இதில் ஒன்று ஒன்று மிஞ்சினது கிடையாது, இது ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இதுதான் மாப்போசி அவர்களுடைய பார்வை. இப்போ மாஃபாய் பாண்டியராஜன் சார் அவர்கள் ஒன்று சொல்லுறப்போ சொன்னார், இந்த சம்ஸ்கிருதமும் தமிழும் என்கிற புத்தகம், அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல மாப்போசி அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் படிக்காததுக்காக நான் வருத்தப்படவே இல்லை, ஆனால் சம்ஸ்கிருதம் நான் கற்றுக்கொள்ளாமல் போனேன், அதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். நான் உண்மையிலேயே சம்ஸ்கிருதத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தேன், ஆகில் இன்றைக்கு தமிழுக்கு செய்திருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக தமிழுக்கு செய்திருப்பேன் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு வரி, அதான் ரொம்ப முக்கியம், இவ்வாறு நான் சொல்லுவதை தெய்வ பக்தியும் இந்து சமயத்தின் மீது பற்று கொண்டவர்களாலும் தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற, அதுதான் மாப்போசி அவர்கள். காலம் காலமாக இங்கே பாடுபட்டவர்கள் அவர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள். யார் யாருக்கலாமோ ஒரு பெரிய ஒரு படாடோபமாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த அளவில் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு விருது வழங்கி கௌரவித்த இந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.